பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். ஒவ்வொரு தினத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உங்களுக்காகவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். நான் இப்போ இடப்பட்ட காலத்தில் பார்த்துட்டேன்னா, வெளியூர்களுக்கு போகும்பொழுது அத்தனை பேரும் சொல்கிறது உண்டு. இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்த திருச்செந்தூர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக, நம்ம மாதம் 30ஆம் தேதி பக்கம் பார்த்துட்டேன்னா, நம்மளுடைய எல்லாரும் மாணவர்கள், நம்ம டீமில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வராங்க திருச்செந்தூரில். அத்தனை பேரும் சார் நீங்கள் சொல்லி தான் இங்கே நான் வந்திருக்கேன், அதே மாதிரி இத்தனை பூஜைகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டா, நம்ம வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக, நம்ம வாஸ்து ரீதியாக நம்ம வந்து ஜன்னல் வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜன்னல் அடைச்சி வச்சு விட்டோம், எல்லா ஜன்னலையும் அடைச்சி வச்சுட்டோம், எப்போவுமே சூரிய வெளிச்சம் உள்ளே வரல அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்குள்ளே ராகு கேதுவுடைய தாக்கங்கள் இருக்குமா? ஜன்னல்லாம் திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வீட்டுக்குள்ளே சுப கிரகத்தினுடைய அனுகிரகம் இருக்குமா? இதுதான் வைதிக வாஸ்துவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, வீடு பார்த்துட்டிங்கன்னா திறந்து வச்சுக்கிறது, அல்லது வீட்டினுடைய அந்த வெளிச்சம் வந்து, சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே வரணும், வீட்டுக்குள்ளே வந்து காற்று வந்து உள்ளே வரணும், அப்போ தான் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் இருக்கும். அது வைதிக வாஸ்து பிரகாரமும் அது ஒத்து போகிறதுன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை பார்த்தோம். நம்ம டீம் அஸ்ட்ராலஜர்ஸ் ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணி பொறுத்த விஷயங்கள்லையும் சரி, நியூமராலஜிலையும் சரி, ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ இடப்பட்ட நடந்த பூஜையில் பார்த்துட்டுதான், திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட 3 ஹோமம் ஒரே நேரத்தில் ரொம்ப அழகாக நம்ம எடுத்து பண்ணோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 1/10/2021 ஸ்ரீபல வருஷம், புரட்டாசி மாதம், 15ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம், இன்றைய திதி தசமி, மாலை 8:27 வரை, பின்பு ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் பூராடம் தனுசு ராசி. நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, வெள்ளிக்கிழமை ராகு காலத்துக்கு ரொம்ப விசேஷம், துர்கா பரமேஸ்வரிக்கு ரொம்ப விசேஷம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறையா விஷயங்களில் அமைதியாக இருந்துருப்பேன். பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு. ஒரு பணம் கிடச்சிது, ஒரு சேமிப்பு அப்படின்னா ஒரு சந்தோஷப்படுவேன். நிறைய முன்னேற்றங்கள் உண்டு, வெற்றி உண்டு, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவேன். ரொம்ப நாளாக இருந்த தடங்களான விஷயங்கள் போயிடும். வெற்றிகரமாக சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதான். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது, தாயார் தந்தையார் வழியில் வயசானவா யாராக இருந்ததுன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்கள கூடமாட கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் படிப்பு, படிக்கக்கூடிய குழந்தைகள், எக்ஸாமுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்கள், லாபங்கள் உண்டுங்க. ஐயோ, இத்தனை நாள் விரையமாயிருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்களை கொடுக்கும். சேமிக்கிறதோடைய பழக்கத்தை கற்றுக்கோங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் போகும். நாளுக்கு நாள் படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரம் டென்ஷன் ஆகுது, சில விஷயத்துக்காக கோப்படுறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது தேவையே இல்லை. கடைசியில் நல்லது நடக்கப்படுது, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகி மற்றவாளும் டென்ஷன் ஆக்குறோமோ? ஆக அந்த சிந்தனையை மனசார விட்டுடுங்க. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்துக்கொண்டு, திருமணம் அல்லது ஏதேனும் ஒரு விசேஷ நிகழ்ச்சிகள் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி பயந்துக்கவே வேண்டாம். ஏதோ ஒன்று இறைவன் ஏற்பாடில் சக்ஸஸ் எல்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டானது நாராயண 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 வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பவர்கள்.
மிதுன ராசி நேயர்களே, வரவுகள் கூடி வருங்க. நல்ல முயற்சிகள் அருமையான பலன்கள் உண்டு. விடாமுயற்சிக்கு வெற்றி உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசி யதார்த்தமாக சிரிப்பேன். அது பிறருக்கு இதை நம்மளை தான் கிண்டல் பண்ணுறா, நம்மளை தான் கேலி பண்ணுறா அப்படிங்கிற சிந்தனைகள் கூட வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம் அல்லது ஒரு இடத்துல பேசுகிறோம், அப்போ அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிறது நல்ல பலன்களே கொடுக்கும்னு சொல்லணும். ரொம்ப பிடித்தமான உணவுகள்லாம் வாங்கி சாப்பிடு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்குவா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார், நான் ரொம்ப நாளாக அரியர் வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான குரு வழிபாடு, அமோக பலன்கள் எதிரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பாப்பா, செலவு நோட்டை பார்த்து நமக்கு தலை சுற்றுறது. இனிமேல் பிரயாணத்துக்கு கம்மி பண்ணிடணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசித்து ஏதேனும் ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சோம்னா தான் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். ஒரு முடிவு கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணுறோம் அல்லது மற்றவா பேரில் எதனா ஆரம்பிக்கிறோம், இல்லை மற்றவங்க வந்து ஏதேனும் நீ இதை என் பேரில் மாற்றி விடு, நான் உடனே இதை பண்ணி விடுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது இயல்பில் நடக்காத விஷயங்களை யாராவது ஏதாவது சொன்னால் அதை முதல்ல செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள், யதார்த்த கவலைகள், இது ஆயிடுமோ அது ஆயிடுமோ அப்படியாக்குமோ இப்படியாக்குமோ அப்படிங்கிற வருத்தங்கள். இவ்வளோ பண்ணுறோமே ஆனால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, ஏன் இப்படி, வெளியிலெல்லாம் மரியாதை இருக்குது ஆனால் இங்கேயே இல்லை அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். விசேஷ நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துப்பீங்க, நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான மன வருத்தங்கள் போகும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல்யமாகும். கால் சம்மந்தமான உபாதை, உடம்பு சம்பந்தமான உபாதைகள் எதாக இருந்தால் உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவருக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு யாரேனும் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அது மனசுலேயே போட்டுடும். ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவளை பற்றியே சிந்திச்சுருப்பில், ஏன் இப்படி பேசிட்டா, ஏன் இப்படி பேசிட்டா, அது 10 வேலையை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேயர்களே, அதாவது ஒரு துக்கம் வந்துடுத்தோ ஒரு துயரம் வந்துடுத்தோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டுருப்பேன், ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருப்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கிற வருத்தமெல்லாம் போகும், மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் போகும். சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. இருக்கட்டும், இதுவும் கடந்து போவோம், இதுவும் கடந்து போவோங்கிற சிந்தனைகள் வைங்க. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவாளுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கறது, மற்றவாளுக்காக நீங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கறது ரொம்ப பார்த்து பண்ணணும். ஒருத்தருக்காக நம்ம சிபாரிசு போகிறோம் வைங்க, அவன் மேலே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, மனத்துயரத்தை போகும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, யதார்த்த பயம்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், பாப்பா பாப்பா என்னதோ 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 அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். வீட்டில் ஏதோ ஒன்று என்னமோன்னு நம்ம விட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் தோணும். பகல் நேரத்தில், மத்தியானம் ஒன்றாகாது, சில பார்க்குறதுக்கு பெரிய வாளாக இருப்பாள், குழந்த மாதிரி உட்காந்து வருத்தப்பட்டுருப்பாள், சே அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி வருத்தப்பட்டுருப்பாள், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் காலை நேரத்தில் போவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துடுவேன். நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபுட் சம்மந்தமான ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, போர்டிங் ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பழக்கடை, பூக்கடை, பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
துர்கா பரமேஸ்வரி வழிபாடு, லலிதாம்பிகை வழிபாடு, அற்புதமான வழிபாடு இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள். விருச்சிகராசி என்பர்களே, ஆதாயம் இல்லை தான் ஒரு காரியம் பண்ண மாட்டேன், முந்தி ஃப்ரீயாக செய்து செய்து செய்து, ஐயோ நான் பட்ட அனுபவம் போதும்ப்பா, நல்லது செய்து கெட்ட பேர் வந்திருக்கேன் சார். எப்போ சார் விடுவு காலம்? ஒருத்தரை சந்தித்தேன் சார், விருச்சிகராசிக்கு எப்போ சார் விடுவு காலம்? ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று, இப்படி நிறையா விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் ஏதோ கடவுள் காப்பாற்றிட்டு இருக்கா சார். உண்மை என்னமோ நம்ம நினச்சதெல்லாம் ஓரளவுக்கு நடக்கிறது, தேவையான பணம் வந்துடுறது. ஏதோ இந்த கப்பல் வந்து தண்ணி அலைக்கு ஏற்றாத ஆடுற மாதிரி நான் அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, செல்வங்கள் கூடிவோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம், இன்றைக்கி நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நிறைய பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கு, சோதனைகள் இருக்கும், முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், ஜெயிச்சிருவீங்க. இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு யதார்த்த தோல்விகள் பட்டு 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 எப்படியும் இத்தனை நாள் நம்ம அனுபவித்தோம், இனிமேல் நம்ம சக்ஸஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெங்கடாஜலபதி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, ஒரு விஷயம் பகை, இந்த பகையில் கவனம் என்பது தெரியும். குரோதம், கோபம், ஆத்தம், டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம என்ன சொல்கிறோம், இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறா, அந்த விஷயத்தை பிடிச்சின்னு இருக்கக்கூடாது. சரி விட்டு கொடுத்துடலாம், ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. ஏதோ கோபத்தில் யாராவது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டா, வீட்டில் வயசானவா பெரியவங்க டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா அது பெருசாகவேன்னு வச்சுக்கோங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம் சரி போட்டு அப்படிங்கிற சிந்தனையை மனசில் வச்சுக்கோம். உங்களால் முடிஞ்ச நல்ல காரியம் சத்காரியம் எல்லாத்துக்கும் செய்யும், வழுக்கிற இடத்துல கவனமாக இருக்கும். இது முடியலையா விட்டுணும், பிரயாணத்தை முடிஞ்சால் பண்ணும் இல்லைன்னா வேண்டாம். எது எது முடியுமோ அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்க, முடியாத காரியத்தை நம்ம தலையில் எடுத்து போட்டுவிட்டு இதை பண்ண முடியும் 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 அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. அப்படி செய்தாலும் மற்ற வாழ்க்கை அது பெருசாக தெரியலையே அப்படின்னு வருத்தமும் படாதீங்க. இன்றைய தினத்தில் நிறையா புஸ்தகம் படிக்கிறதுல டயத்தை செலவு பண்ணுது, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், லைப்ரரி வச்சுருக்கோம், ஷேர் மார்க்கெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு, நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நாள், முடிஞ்சுதா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், முடியலன்னா விட்டுடுவேன். இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனான விஷயம். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்யணும், பிஸ்னஸ் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக, அதே சமயம் எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக வச்சுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், அவட்ட ஃபோனில் பேசுவேன், ரொம்ப அவன் மேலே மதிப்பு வச்சு அவள் அவங்கள கூப்பிடும்போது ஒரு பெரிய ஆச்சரியம், அப்பா பாப்பா இதெல்லாம் இறைவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுகமான நாள், எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சேமிக்கணும் சார், சேமிக்காட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு மற்ற வாழ்க்கை சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. நிறையா விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பலன் கிடைக்கிறது, இருப்பினும் பலனுக்கு மேலே பிரதிபலன் கிடைக்கணும், நல்ல மாற்றங்கள் வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கணும். யாருக்காக இதெல்லாம் பண்ணுறோம், யாருக்காக சேர்த்து வைக்கணும், யாருக்காக என்ன பண்ணுறோம், என்ன எதிர்காலம் அப்படிங்கிற சிந்தனையை மனசில் வச்சுட்டு நீங்கள் எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும். இந்த பழக்கத்தை நான் விட்டு விடணும் அப்படின்னு நினச்ச விஷயத்தை தொடரவே விடாதுன்னு சொல்லுவான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டானது பைரவ வழிபாடு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம், அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஆன்மீக தகவல்னே சொல்லலாம். நம்ம வீட்டில்
என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. காஞ்சி மகாபிரிவா ரொம்ப அழகா இந்த தேவியை வந்து வணங்க சொல்லுவா. சரி, என்ன என்ன வழிபாடு? எல்லாரும் இந்த அம்பாளுடைய நான் சொன்ன இந்த தலைப்புலேயே இதில் ஏதோ ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த விஷயம்தான் சார் சொல்ல போகிறார் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பேன். எஸ், இன்னைக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி யாருக்கு அப்படின்னு கேட்டுட்டேன்னா, குழந்தை வடிவமாக இருந்தாலும் அதீத உன்னத சக்தியை கொண்டவள் உங்கள் வீட்டில் குடிகொள்ளக்கூடிய அற்புதமான தேவி, நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நேரத்தில் அனுகிரகம் செய்யக்கூடியவள், தீக்ஷண்யமான காட்சியை கொடுக்கக்கூடியவள், அற்புதமான தேவியாக பாலா திரிபுர சுந்தரியனுடைய இன்னைக்கு அந்த அற்புதமான தேவியினுடைய விசேஷ பூஜையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாலை குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி, இச்சா பிரியா ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த தேவி, இச்சை கிரியை ஞானத்தை எருளக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள், யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணுமோ அவளுக்கெல்லாம் குழந்தை வரமாக அனுகிரகம் பண்ணுவாள். அவள் வீட்டில் குழந்தையாக நிறையா பேர் பார்த்துட்டாள்னா அந்த பாலா திரிபுர சுந்தரி தான் வேண்டின்ட்டுருப்பான். அந்த குழந்தையாக அவளை பாவிப்பான். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை, என் கண்ணுக்கு முன்னாடி காட்சி கழிப்பான், என் கண்ணுக்கு முன்னாடி போவான். அப்படியெல்லாம் தரிசனத்தை கொடுக்கக்கூடியவள் தான் பாலா திரிபுர சுந்தரி. இந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு அவள் குழந்தையாக இருந்தாலும் யார் யார் என்னென்ன வேண்டாளோ, எப்படி ஒரு குழந்தை அம்மாவுக்கு என்ன தேவை அப்பாவுக்கு என்ன தேவைன்னு பார்த்து 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 பார்த்துன்னு செய்யுமோ, அதே போன்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான வல்லம சக்தி வாய்ந்தவள் தான் பாலா திரிபுர சுந்தரி. அப்பேற்பட்ட அந்த தேவியை இன்றைக்கி பூஜிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணணும். பிள்ளையார் தான் முதன்குணர் கடவுள், அவர் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. அடுத்தது பாலா திரிபுர சுந்தரியோடைய அம்பாளுடைய ஃபோட்டோவை வச்சுக்கணும். அந்த அம்பாளுடைய ஃபோட்டோ வச்சுட்டு, இல்லை எங்கள் ஆத்துல இல்லையே சார், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது, விளக்கில் மனசில் பாவிச்சுக்கோங்க. விளக்கில் மனசில் பாவிச்சுட்டு அம்பாளுக்கு மாதுளை பழம், இந்த மாதுளை பழத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு, மாதுளை பழத்தை எடுத்து டெய்லி அர்ச்சனைக்கு பயன்படுத்துக்கோங்க. அது ரெண்டு மூணு பழத்தை எடுத்து அப்படியே அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. அம்பாளுடைய மந்திரத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், சர்வ காரியத்துக்குண்டான சித்தி மந்திரம், சர்வ காரிய சித்தி மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் அற்புதமாக நிறைவேற்றக்கூடியவர். என்ன மந்திரம் அது? மந்திர ரூபிண்யை நமக, மந்திராத்மிகாயை நமக, மந்திர ரூபிண்யை நமக, மந்திராத்மிகாயை நமக, பாலா திரிபுர சுந்தரியை நமக, பாலா திரிபுர சுந்தரியை நமக. இந்த மூன்று மந்திரத்தையே சொல்லி மந்திர ரூபிணியாக, நான் சொல்லக்கூடிய மந்திர ரூபிணியாக நீ வந்துடுவேன் இல்லையா, பாலா திரிபுர சுந்தரி எனக்கு அனுகிரகம் பண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதுளை பழத்தை நைவேத்தியம், அந்த மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம், அதாவது அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அப்படியே நைவேத்தியம் பண்ணலாம், அப்படிலாம் கொஞ்சம் தனியாக வச்சு நைவேத்தியம் பண்ணிடுங்க. நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதுளை பழத்தை கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு குழந்தைகளுக்கு பூரா கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணி பாருங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? சர்வ காரிய சித்தி பாலா திரிபுர சுந்தரி ஜபம் இது. இந்த அம்பிகையை வேண்டி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.